குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்ரேஸ் அசைன்மெண்ட் சம். தி பாப்புலேஷன் ஆஃப் அ சர்டன் டவுன் இஸ் ஃபாலோ அஸ் ஃபாலோவர்ஸ். இயர் 1941, 1951, 1961, 1971, 1981 அண்ட் 1991. பாப்புலேஷன் இன் லேக்ஸ். ஒய் 20, 24, 29, 36, 46 அண்ட் 51. யூஸிங் appropriate interpolation formula, estimate the population during the period of 1946. So 1946 தான் இந்த க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ 1946ன்றது ஸ்டார்டிங்கே நம்ம கிடைக்கிற இயர். அதனால் வந்து நம்ம இது நியூட்டன் ஃபார்வர்ட் டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 1946 ஒருவேளை இங்கே லாஸ்ட்டில் ஏதாவது வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நியூட்டன்ஸ் பேக்வேர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு 1946ன்றது ஃபஸ்ட்டு இன் டூ வேல்யூஸ்க்கான இன்டர்வல்லே கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ அதனால் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டேபிள் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துக்க டேர்ம்ஸ் எக்ஸ், ஒய்இ அண்ட் டெல்டா ஒய், டெல்டா ஸ்கொயர் ஒய், டெல்டா கியூப் ஒய், டெல்டா பவர் 4 ஒய் அண்ட் டெல்டா பவர் 5 ஒய். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் சேம் டைம்ஸ் ஒய் வேல்யூஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூ ஃபைண்ட் டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய் மீன்ஸ் 24 மைனஸ் 24, 29 மைனஸ் 24, 5 அண்ட் 36 மைனஸ் 29 7, 46 மைனஸ் 36 10, 51 மைனஸ் 46 5. ஸோ நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் டெல் ஸ்கொயர் ஒய். டெல் ஸ்கொயர் ஒய் மீன்ஸ் 5 மைனஸ் 4 1, 7 மைனஸ் 5 2, 10 மைனஸ் 7 3, 5 மைனஸ் 10 மைனஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட் டெல் கியூப் ஒய். டெல் கியூப் ஒய் 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 2 1 அண்ட் மைனஸ் 5 மைனஸ் 3 மைனஸ் 8. நெக்ஸ்ட் டெல் பவர் 4 1 மைனஸ் 1 0, மைனஸ் 8 மைனஸ் 1 மைனஸ் 9. ஓகேங்களா? ஸோ டெல் பவர் 5 ஒய் மைனஸ் 9 0 மைனஸ் 9. ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஒய் நாட், டெல்டா ஒய், டெல் ஸ்கொயர் ஒய் நாட், டெல் கியூப் ஒய் நாட், டெல் பவர் 4 ஒய் நாட் அண்ட் டெல் பவர் 5 ஒய் நாட் ஹோல் வேல்யூஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என் வேல்யூ. என் வேல்யூக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைட் பை ஹச். எக்ஸு எக்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் 1946. அப்போ 1946 மைனஸ் எக்ஸ் நாட். எக்ஸ் நாட்ன்றது இனிஷியல் டேம். இனிஷியல் டேம் 1941. ஓகேங்களா? ஸோ 1941 ஹச்ன்றது இன்டர்வல். இன்டர்வல் மீன்ஸ் 51 61. ஸோ டிஃபரன்ஸு 10. ஸோ 10 தேர்ஃபோர் 46 41 அப்படின்றப்ப வேல்யூ வந்து 5/10. ஸோ 5/10 வேல்யூ 1/2. 1/2 வேல்யூ 0.5. ஓகேங்களா? 0.5. ஸோ n விச் இஸ் ஈக்குவல் டு 0.5. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டேபிள் ஃபார்முலா. ஓகேங்களா? நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டேபிள் ஃபார்முலா. ஸோ நியூட்டன்ஸ் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டேபிள் ஃபார்முலா. ஸோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் என் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்டு டெல்டா ஒய் நாட் ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு டெல் கியூப் ஒய் நாட் டெல் ஸ்கொயர் ஒய் நாட் ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்டு டெல் கியூப் ஒய் நாட்டு ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 என் மைனஸ் 3 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல் இன்டு டெல் பவர் 4 ஒய் நாட்டு ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 என் மைனஸ் 3 என் மைனஸ் 4 டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் இன்டு டெல் பவர் ஒய் நாட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் நாட் வேல்யூ. ஒய் நாட் வேல்யூ 20. ஸோ இதோட சைல் அப்படி நோட் பண்ணிக்கலாம். கவனிங்க, இது வந்து ஒய் நாட். நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய் நாட், டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட், டெல்டா கியூப் ஒய் நாட், டெல்டா பவர் 4 ஒய் நாட் அண்ட் டெல்டா பவர் 5 ஒய் நாட். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஒய் நாட் வேல்யூ 20. ஸோ 20 ப்ளஸ் என் 0.5, 1 ஃபேக்டர் வேல்யூ 1. ஓகே, டெல்டா ஒய் நாட், டெல்டா ஒய் நாட் வேல்யூ 4 ப்ளஸ் என் 0.5, 0.5 மைனஸ் 1 டிவைட் பை 2 ஃபேக்டர் வேல்யூ 2 இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் 1 ப்ளஸ் என் வேல்யூ 0.5, 0.5 மைனஸ் 1, 0.5 மைனஸ் 2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் வேல்யூ 6. ஓகேங்களா? ஸோ டெல்டா கியூப் ஒய் நாட்டோட வேல்யூ 1. ஓகேவா? சரி.
next plus 0.5 into 0.5 minus 1 into 0.5 minus 2 into 0.5 minus 3 divided by 3 factorial, sorry, 4 factorial, okay, 4 factorial value, 4 into 3 into 2 into 1 into delta power 4 y naught. Delta power 4 y naught oda value is 0, okay, ingla? So 0, appa 0 plus 0.5, 0.5 minus 1, 0.5 minus 2, 0.5 minus 3, 0.5 minus 4 divided by 5 factorial, 5 into 4 into 3 into 2 into 1 into delta power 5 y naught minus 9. ஓகே மைனஸ் 9. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்ப்ளை பண்ணணும். நீங்கள் சிம்ப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்குது. கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் கால்குலேட்டர் வச்சே யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணி மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம வேல்யூ போடணும், ஓகேவா? ஸோ சம் சால்வ் பண்ணும்போது பக்கத்தில் கால்குலேட்டர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகே? ஸோ 20 ப்ளஸ், ஸோ 0.5 இன்ட்டு 4 2 ப்ளஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒன்று 0.5 இன்ட்டு மைனஸ் 0.5 டிவைட பை 2, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.5 அடுத்து மைனஸ் 1.5 டிவைட பை 6 இன்ட்டு 1, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.5 மைனஸ் 1.5 மைனஸ் 2.5 டிவைட் பை 4 3 சார் 12 12 இன்ட்டு 24 24 இன்ட்டு 0 ப்ளஸ், நெக்ஸ்ட்டு 0.5 மைனஸ் 0.5 மைனஸ் 1.5 மைனஸ் 2.5 மைனஸ் 3.5, ஓகேங்களா? ஏன்னா 0.5 மைனஸ் 4 மீன்ஸ் மைனஸ் 3.5 டிவைட் பை, ஸோ வேல்யூஸ் கூட அப்படியே நோட் பண்ணிக்கலாம். 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 9, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, டைரெக்டாக கால்குலேட்டரில் நியூமரேட்டரி மல்டிபிள் பண்ணுங்கள், டினாமேட்டரி மல்டிபிள் டிவைட் பண்ணுங்கள், டைரெக்டாக வேல்யூ போடலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நேராக கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளஸ்ஸு, செகண்ட் ஒன்று ப்ளஸ்ஸு, தேர்ட் ஒன்று பாருங்கள், ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் ரெண்டே மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.125 கிடைக்கும், ஓகேவா? தேர்ட் ஒன்று பாருங்கள், 2 மைனஸ் ஆகும், மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் அதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேல்யூ 0.0625. நெக்ஸ்ட்டு மைனஸ், ஏன்னா இந்த டைம் ஃபுல்லாக 0 ஆயிரும், அதனால் நம்ம இதை பற்றி கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஸோ ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ரெண்டு மைனஸு ப்ளஸ்ஸு, ஆல்ரெடி ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ 5 டம் மைனஸ் டம் இருக்குது, அதனால் மைனஸில் ஆன்சரு 0.24609. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 21.69 lakhs. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ கால்குலேஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, கால்குலேட்டருக்கு ஃபார்முலா மட்டும் உங்கள் மெயினில் இருக்கணும், ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1946 பாப்புலேஷன் வேல்யூ 29.69 lakhs அப்படின்றதான் அந்த சம்முக்கான ஆன்சர், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?